சந்திராயன் 3 இந்தியாவின் விடாமுயற்சி. சந்திராயன் இப்போ நிலவோட ஈர்ப்பு விசைக்குள்ள நிலவை நீள்வட்ட பாதையில சுத்தி வருது. இதுவரைக்கும் யாருமே கால் பதிக்காத நிலவோட தென்துருவத்தை முதல் முதல்ல கால் பதிக்கிறதுக்காக பயணத்தை மேற்கொண்டிருக்கு இந்த சந்திராயன் 3. நமக்கு போட்டியா நாங்க தான் முதல்ல நிலவோட தென்துருவத்துல கால் பதிப்போம் அப்படின்ட்டு ரஷ்யன்ஸ் களம் இறங்கியிருக்காங்க. லூனா 25 அப்படின்ற விண்கலத்தை வர ஆகஸ்ட் 11 லான்ச் பண்ண போறாங்க. நமக்கு 40 எடுத்துக்குது நிலவை போய் அடையறதுக்கு. இவங்களுக்கு மட்டும் எப்படி குறுகிய காலத்துல போகுது? அது மட்டும் இல்லாம பூமியில இருந்து எப்படி சேட்டலைட்டுக்கு சிக்னலை கொடுக்கறாங்க? இத பத்தின முழுமையான தகவல்களை இந்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்கள் பிரவீன். இது பிரவீன் வாய்ஸ் ஓவர். சந்திராயன் 3 இப்போ நிலவோட நீள்வட்ட பாதையில நிலவுக்கு 174 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இப்போ சுத்திட்டு இருக்குது. இது முத முதல்ல பூமிக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்கு. என்னால இந்த நிலவோட ஈர்ப்பு விசையை உணர முடியுது அப்படின்ற மெசேஜையும் நிலவோட மேற்பரப்பையும் வீடியோ எடுத்து பூமிக்கு அனுப்பியிருக்கு. இதுவரைக்கும் சந்திராயன் 3 எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாம நல்லபடியா போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் வர நாட்கள் ரொம்பவும் முக்கியமான நாட்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி சந்திராயன் 2 இந்த இடத்துல இருந்து தான் ப்ராப்ளம் ஏற்பட்டு கடைசியில லேண்ட் ஆகாம போயிடுச்சு. இதுவரைக்கும் நிலவோட தென்துருவத்துல யாருமே கால் பதிச்சதே இல்லை. நம்ம தான் முதல் முதல்ல கால் பதிக்க போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க இந்த சமயத்துல ரஷ்யன்ஸ் நாங்க தான் கால் பதிக்க போறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி லூனா 25 அப்படின்ற ஒரு சேட்டலைட்டை நிலவுக்கு அனுப்பியிருக்காங்க. இதுவும் நிலவோட தென்துருவத்துல தான் லேண்ட் பண்ண போறாங்க. ஒரு காலகட்டத்துல வல்லரசு நாடுகள் அனைத்துமே ஸ்பேஸ் ரேஸ் அப்படின்னு ஒண்ணு நடத்திட்டு இருந்துச்சு. இந்த சமயத்துல நிறைய சேட்டலைட்டுகளை ஸ்பேஸுக்கு அனுப்பியிருக்காங்க. நிலவையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நிலவுல இதுக்கு மேல ஆய்வு செய்யறதுக்கு எதுவுமே இல்ல அப்படின்ட்டு அந்த ஆய்வுகளை அப்படியே நிறுத்திட்டாங்க. இந்த சமயத்துல நம்ம இந்தியா சந்திராயன் 1 லான்ச் பண்ணி நிலவுல தண்ணீர் உறைஞ்ச நிலையில பனிக்கட்டி வடிவுல இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதன் பின் சந்திராயன் 2 லான்ச் பண்ணாங்க. அது பாதி தான் வெற்றி பெற்றுச்ச தவிர முழுமையா வெற்றி அடையல. அதுக்கப்புறம் இப்போ சந்திராயன் 3 அனுப்பியிருக்காங்க. இது நிலவோட தென்துருவத்துல இறங்கி தண்ணீர் எந்த நிலையில இருக்குது அப்படின்ட்டு டைரக்டா செக் பண்றதுக்காக தான் இதை அனுப்பியிருக்காங்க. 50 அப்புறம் லூனா 25 அப்படின்ற ஒரு சேட்டலைட்ட ரஷ்யன்ஸ் நிலவுக்கு அனுப்பியிருக்காங்க. இது நிலவுல சாஃப்ட் லேண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் நிலவோட மேற்பரப்புல 15 பள்ளத்தை தோண்டி அதுக்கு அடியில இருக்கிற மண்ணை வச்சு அதுல தண்ணி உறைஞ்ச நிலையில இருக்குதா, அங்க மனிதர்கள் வாழ்றதுக்கு ஏற்ற இடமா இருக்குமா, மண்ணுக்கு அடியில ஆக்சிஜன் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இத வடிவமைச்சிருக்காங்க. இந்த லூனார் 25 நிலவோட தென்துருவத்தை 1 ஆய்வு பண்ண போகுது. நிலவுல அதிகப்படியான குளிர் இருக்கும். இந்த குளிரை எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி தான் இதை வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிலவோட தென்துருவத்துல அந்த அளவுக்கு சூரியன் வெளிச்சமே படாது. இது எப்படி 1 அந்த இடத்துல சர்வே பண்ண போகுது? இந்தியாவால் அனுப்பப்பட்ட சந்திராயன் 3 14 நிலவை ஆய்வு பண்ணும். இந்தியா சந்திராயன் 3 July 14 லான்ச் பண்ணாங்க. August 23 நிலவுல லேண்ட் ஆகும் அப்படின்ட்டு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 40 ஆகுது நிலவை போய் அடையறதுக்கு. ஆனா லூனா 25 August 11 லான்ச் பண்ணி August 23 லேண்ட் ஆகும் சொல்லிருக்காங்க. நமக்கு 40 ஆகுது நிலவை போய் அடையறதுக்கு. ஆனா இந்த லூனா 25 மட்டும் எப்படி 13 நிலவை போய் அடையுது? இதுக்கு காரணம் சந்திராயன் 3 பூமிய 5 நீள்வட்ட பாதையில சுத்தும். இது எதுக்காக 5 நீள்வட்ட பாதையில சுத்துதுன்னா, பூமி 1600 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கும். இந்த ஸ்பீட்ல சுத்தும் பொழுது அது கூடவே விண்கலமும் சுத்தும். இந்த நேரத்துல எந்த ஒரு எரிபொருளும் பயன்படுத்த தேவையே இல்லை. இந்த மாதிரி சுத்துறதுனால நமக்கு எரிபொருள் மிச்சம் அதிகமாகும். இந்த முறைய ஸ்லிங் ஷாட் மெத்தட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பூமியை சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நிலவையும் 5 நீள்வட்ட பாதையில சுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அது நிலவிலேயே கால் பதிக்கும். இந்த லூனா 25 ராக்கெட் பூமியில இருந்து புறப்பட்டு டைரக்டா நிலவோட மேற்பரப்பு அடையும். இதுக்கு 5 எடுத்துக்கும். அதன் பின் நிலவை நீள்வட்ட பாதையில சுத்திட்டு நிலவிலேயே கால் பதிக்கும். எப்படி ரஷ்யாவால குறுகிய நாட்கள்ல நிலவை அடைய முடியுது? இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்னன்னா, அவங்க யூஸ் பண்ற ராக்கெட் எல்லாமே 22 அளவுக்கு எடைய சுமந்து செல்ற ராக்கெட் வச்சிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட இருக்க ராக்கெட் எல்லாமே 8 அளவுள்ள எடையதான் சுமந்து செல்ற அளவுக்கு நம்ம வச்சிருக்கோம்.
இருக்கும். ஏன் நம்ம இந்தியாவில் இந்த மாதிரி விஷயத்த பண்ண முடியாதான்னா பண்ண முடியும். அதுக்கு காஸ்ட் அதிகமாகும். மற்ற நாடுகளை விட இந்தியா தான் ரொம்ப ரொம்ப குறைஞ்ச செலவுல ராக்கெட்டை லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இஸ்ரோ விஞ்ஞானிகள் எந்த அளவுக்கு ஒரு ராக்கெட்டை கம்மி செலவுல உருவாக்கி அதை விண்வெளிக்கு அனுப்பிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும். இந்தியா மட்டும் எப்படி இவ்வளவு கம்மியான செலவுல ராக்கெட்டை லான்ச் பண்ணது அப்படின்ட்டு மற்ற நாடுகள் இந்தியாவை உற்று நோக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரோவோட நோக்கமே குறைஞ்ச செலவுல ஒரு செயலை செஞ்சு முடிக்கிறது தான். சரி, இப்போ பூமியில இருந்து சேட்டலைட்ட விண்வெளிக்கு அனுப்பிடுறாங்க. அதை ஒரு இடத்துல நிலை நிறுத்தினதுக்கு அப்புறம் எப்படி பூமிக்கும் சேட்டலைட்டுக்கும் இடையே கம்யூனிகேஷன் எப்படி நடக்குது? இதுக்கு பெயர் தான் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க். இந்தியால பெங்களூர்ல இந்த ஆய்வகம் அமைஞ்சிருக்கு. அங்க இருந்து தான் சேட்டலைட்டுக்கு ஏதாவது தகவல் அனுப்பணும்னாலும் சேட்டலைட்ல இருந்து பெறணும்னாலும் அந்த இடம் தான் பயன்படுது. இதை தான் டீப் ஸ்பேஸ் நெட்வொர்க் சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஆண்டனாவை பயன்படுத்தி ரிசீவ் அண்ட் டிரான்ஸ்மிட் இந்த இடத்துல தான் பண்றாங்க. இந்த ராக்கெட் சேட்டலைட்டோட உதிரி பாகங்கள் கடல்ல எந்த இடத்துல விழும் தெரியுமா? நம்மளால அனுப்பப்படுற ராக்கெட்டோட உதிரி பாகங்கள் எல்லாமே பசிபிக் பெருங்கடல்ல நடு பகுதியில பாயிண்ட் நீமோ அப்படின்ற இடத்துல தான் ராக்கெட் உதிரி பாகங்களும் சேட்டலைட் உதிரி பாகங்களும் விழுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்ப அனுப்புற லூனா 25 ராக்கெட்டோட உதிரி பாகங்கள் ரஷ்யால இருக்கிற ஈஸ்டர்ன் ரீஜன் பக்கத்துல ஒரு வில்லேஜ்ல விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற மக்களை டெம்பரவரியா வெளியேற்றிருக்காங்க. நிலவோட தென் துருவத்துல முதல்ல கால் வைக்க போது யார் அப்படின்ற இந்த ரேஸ்ல ரஷ்யா ஜெயிக்குமா இந்தியா ஜெயிக்குமா அப்படின்னு தெரியல. மோஸ்ட் ஆஃப் ரஷ்யா தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ரஷ்யா இந்தியா கூட போட்டி போடுறதுக்காக இந்த மிஷனை ஆரம்பிக்கல. இந்த மிஷனை ஆரம்பிச்சு 2 வருஷம் இவங்க செயல்படுத்தாம இருந்தாங்க. ஏன்னா ரஷ்யால சில ப்ராப்ளம் இருந்ததுனால இவங்களால இந்த மிஷனை கரெக்டா முடிக்க முடியல. அது மட்டும் இல்லாம நிலவோட தென்துருவத்துல இந்த 2 சேட்டலைட்டும் ஒரே நாள்ல சாஃப்ட் லேண்ட் பண்ண போறாங்க. இது ரெண்டுமே மோதிக்குமா கேட்டா அப்படிலாம் ஆகாது. ஏன்னா நிலவுல லூனா 25 ஒரு இடத்திலும் சந்திரயான் 3 ஒரு இடத்திலும் தான் லேண்ட் ஆகும். இன்னும் சிறிது காலம் தான் இருக்குது. எந்த நாடு முதல்ல சாஃப்ட் லேண்ட் பண்ண போது நிலவோட தென்துருவத்துல? யாரா இருந்தாலும் அது நமக்கு சந்தோஷம் தான். அதுக்கப்புறம் நடக்கிற ஆய்வு மூலமா மனித குலத்திற்கு என்னென்ன நல்லது நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சந்திரயான் 3 வெற்றியை நோக்கி போயிட்டு இருக்கு. 2 நாடுகளும் வெற்றி அடையட்டும்.